Hi students, in the last class we just saw about the author and appearance of a grandmother and grandfather. So last class la nam about the author paathirundom and appearance avangalude grandfather eppadi irundhaaru avarude appearance eppadi irundhuchu avanga grandmother ode appearance eppadi irundhuchu adha mattu paathom. For today class we are going to see a bond between the author and his grandmother. So innikku class la nam paaka porradhana बांड அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்து ஆத்தருக்கும் கிராண்ட் மதருக்கும் இடையில இருந்த அந்த பாண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி we can see for this. My grandmother and I were good friend. My parents left me with her when they went to live in the city. So author and his grandmother, they were good friends. So அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ ஒரு சில வீட்டில் நம்ம பார்த்தா எப்படி இருப்பாங்க, கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா திட்டிகிட்டே இருக்காங்க அப்படி ஃபீல் பண்ணுவோம். பட் ஹியர் இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க கிராண்ட் மதரும் அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தாக்க மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு தே வென் டு சிட்டி. ஸோ அவங்க வந்து எங்கே போயிட்டாங்கன்னா சிட்டிக்கு போயிட்டாங்க ஃபார் டூ ஏர்ன் மணி. ஸோ அவங்க சம்பாதிக்கிறதுக்காக சிட்டிக்கு போயிட்டதுனால அவங்க கிராண்ட் மதர் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஷீ யூஸ்டு டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். ஸோ அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ டெய்லி மார்னிங் வேக்கப் ஸோ அவங்கள வந்து எழுப்புவாங்க, எழுப்பி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அவங்கள ரெடி பண்ணி அமுச்சு விடுவாங்க. ஷீ செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இன் மனட்டனஸ் சிங் சாங் வைல் ஷீ போத் அண்ட் ட்ரெஸ்டு மீ. ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய கிராண்ட் மதர் ஷீ யூஸ்டு டு சே த மார்னிங் ப்ரேயர். ஸோ அவங்க மார்னிங் ப்ரேயர் சொல்லுவாங்க, அது எப்படி இருக்குன்னா மொனாட்டனஸ், ஸோ ஒரே மாதிரியாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஷீ சிங்கிங் சாங், ஸோ சம் ப்ரேயர் சாங்ஸ், ஸோ ஒரு சில சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தாக்க அந்த ஆத்தரை வந்து குளிக்க வைக்கும்போது ட்ரெஸ் பண்ணி போடும்போதும் அவங்க இந்த மாதிரி ப்ரேயர் சொல்லிக்கிட்டு பாட்டு ஏதாச்சும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. தென் ஷீ வுட் ஃபெச் மை வுட்டன் ஸ்லேட் which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and red pen, tie them all in a bundle and handle it to me. Then his grandmother washed the slate. So சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்லேட்டில் எழுத வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்லேட் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா அழகாக வாஷ் பண்ணி அதில் அவங்க அது கூட வந்து எழுதுறதுக்கு வந்து அந்த எல்லோ சாக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாக் பீஸ் நம்ம பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எழுதுறதுக்கு கொடுக்குறாங்க. தென் இங்கு பாட்டு, ஸோ அந்த இங்கு டப்பா இருக்கு இல்லையா அது ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளஸ் ரெட் பென் தராங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு பண்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி அவருடைய கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் ஏ திக் ஸ்டீல் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் இட் ஆன். ஸோ ஆத்தருக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சப்பாத்தி, அது எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்குது, ஸ்டீல் அப்படின்னாக்க அது ரொம்ப காஞ்சி போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஞ்சி போன சப்பாத்தியில் கொஞ்சம் பட்டரும் சுகரும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் தே வென் டு த ஸ்கூல். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. She carried several stale chapati with her for the village dog. So அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சப்பாத்திஸை கையில் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்டீல் சப்பாத்தின்னா காஞ்சி போன அந்த பிக்க முடியாமல் இருக்கு இல்லையா அந்த சப்பாத்தி. ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஃபார் த வில்லேஜ் டாக். ஸோ அந்த வில்லேஜில் அந்த தெருக்கள்லாம் நாய் இருக்கும் இல்லையா, அந்த நாய்க்கு அந்த டாகுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்சு டு த டெம்பிள். ஸோ அவங்க கிராண்ட் மதர் ஸோ அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு முடிச்சுட்டு ஸோ அவங்க கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்க த ஸ்கூல் வாஸ் அட்டாச்சு டு த டெம்பிள். ஸோ அந்த ஸ்கூல் கூடவே அட்டாச் ஆன மாதிரி டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவன் ஸ்கூலுக்கு போன உடனே ஆத்தர் ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க கிராண்ட் மதர் வந்து அந்த டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரே பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க கிராண்ட் சன்னு கூடவே அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. The priest taught us the alphabet and the morning prayer. So priest-னா யாருன்னா ஃபாதர்ஸ் அப்படி சொல்லுவோம். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் சர்ச்சில் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாதர்ஸை தான் நம்ம ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீ ஜஸ்ட் தாட், அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபபெட். ஸோ நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம் இல்லையா அந்த ஆல்ஃபபெட்ஸ், அந்த ஆல்ஃபபெட் சொல்லித்தராங்க, ப்ளஸ் அது கூடவே மார்னிங் ப்ரேயர். ஸோ ஒரு சில ப்ரேயர்ஸ் ப்ரேயர் சாங்ஸ் அதெல்லாமே அங்கே டீச் பண்ணுறாங்க.
அவங்க டீச் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா தேர் சாட் இன் இயர் ரோஸ். ஸோ ரெண்டு ரோவா இல்லை மூணு ரோவா அவங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த ப்ரீஸ்ட் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு. மை கிராண்ட் மதர் சாட் இன்சைட் த டெம்பிள் அண்ட் ரீடிங் த ஸ்கிரிப்சர். ஸோ அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெம்பிள்குள்ளே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற ஹோலி புக்ஸ் அந்த ரிலிஜனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஹோலி புக்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹோலி புக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிராண்ட் சனுக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே உட்காந்து அங்கே இருக்கிற அந்த ஹோலி புக்ஸை வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. த டாக்ஸ் ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம் க்ரோலிங் அண்ட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் ஃபார் த ஸ்டேல் சப்பாத்தீஸ். ஸோ இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தா அவங்களுடைய கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷி ப்ரோட் சம் ஸ்டீல் சப்பாத்தீஸ். ஸோ கொஞ்சம் சப்பாத்தீஸ் கையில் எடுத்துகிட்டு வராங்க ஃபார் த வில்லேஜ் டாக். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கூல் ஸோ அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த சப்பாத்தி. ஸோ அந்த ரெகுலராக ஷி யூஸ் டு கிவ். ஸோ அவங்க டெய்லியுமே சப்பாத்திஸ் கொண்டுட்டு வந்து அந்த டாகுக்கு தர்றதுனால அந்த சப்பாத்திக்காக அந்த டாக் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த சப்பாத்தியை போட்ட உடனே சாப்பிட்டுட்டு தே ஃபாலோட் அஸ். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க பின்னாடியே அந்த டாக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது. அப்படி வரும்போது எப்படி வருதுன்னா க்ராலிங். ஸோ கத்திக்கிட்டு ஃபைட்டிங் அதுங்க ஒரு டாக் வந்து இன்னொரு டாக் கிட்ட சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு அப்படியெல்லாம் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்குது. ஏன்னா இன்னும் ஏதாவது ஒரு சில சப்பாத்திஸ் வச்சுருந்தா போடுவாங்க அப்படின்றதுக்காக வருது. When my parents were comfortably settled in the city, they sent for us. That was the turning point in our friendship. So, ஆத்தருடைய parents வந்து சிட்டியில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்க கிராண்ட்மதரையும் ஆத்தரையும் அங்கே சிட்டிக்கே கூப்பிட்டுக்கிறாங்க. தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து அவங்க லைஃப்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட்மதர் ஷேரிங் த சேம் ரூம். ஸோ ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. பட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் வித் ஹிம். ஸோ அவர் கூட ஸ்கூலுக்கெல்லாம் அவங்க பாட்டி வந்து இப்போ போகிறதில்ல. பிகாஸ் ஹீ இஸ் கோயிங் ஸ்கூல் வித் த ஸ்கூல் வெஹிக்கல். ஸோ அந்த ஸ்கூல் வெஹிக்கல்லே என்ன பண்ணுறாருனா ஆத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறதுனால அவங்க பாட்டி வந்து அவர் கூட இப்போ ஸ்கூலுக்கு போகிறதில்ல. ஷீ ஸ்டேட் இன் த ஹோம். ஸோ வீட்லேயே தான் இருக்கிறாங்க. தேர் வாஸ் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட். ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் இல்லை. ஏற்கனவே அவங்க வில்லேஜில் இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்கெல்லாம் சப்பாத்தியெல்லாம் கொண்டுட்டு போவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள அவங்களுடைய டைம் பாஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க ஃபீடிங் ஸ்பேரோஸ். ஸோ அங்கே இருக்க ஸ்பேரோஸ் இருக்குல்ல நம்ம சொல்லுவோம்ல சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவிகளுக்கு வந்து ஃபுட் ஏதாவது கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு டைம் பாஸ். ஆஸ் த இயர்ஸ் ரோல்டு பாய் வி சா லெஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ அவங்க வந்து இயர் பாஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ ஆத்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஃபஸ்ட்டு கம்மியாச்சு, இப்போ அவங்க பார்த்துக்கிறதே ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருப்போன்னா ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூடயோ உள்ள கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்க கூடலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். ஸோ அதுவே நம்ம வளர வளர அது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதோ இல்லை பழகிறதோ எல்லாமே என்ன குறைஞ்சி போயிடும். ஸோ லைக் தட் ஹியர் ஆல்சோ ஹேப்பன் ஷி குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். ஸோ இப்போ அவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு லெசன்ஸ் ரீட் பண்ணுறாங்க இல்லையா அதிலலாம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பிகினிங் அவங்க வந்து சும்மா அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஸோ அந்த ரைம்ஸ் எல்லாம் படித்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. ஷி ரேர்லி டாக்டு டு மீ. ஸோ அவங்க கிராண்ட் மதர் வந்து ஆத்தர்கிட்ட இப்போ பேசுறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரேராக தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த பிகினிங்கில் ஸோ ஆத்தரும் அவங்க கிராண்ட் மதரும் அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப குறைஞ்சிது. இப்போ அவங்க பேசிக்கிறதும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் கிவன் ஏ ரூம் ஆஃப் மை ஓன். த காமன் லிங்க் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு. ஸோ தே ஆர் கிவிங் ஏ செப்பரேட் ரூம் ஃபார் த ஆத்தர். ஸோ ஆத்தருக்கு வந்து செப்பரேட் ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்னாப்டு ஸோ துண்டிச்சுது கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரே ரூமில் இருந்தாலும் அவங்க பேசிக்கிறதோ இல்லை பார்த்துக்கிறது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. நவ் தே ஆர் கிவன் ஏ செப்பரேட் ரூம். ஸோ டோட்டலி எவ்ரி திங் வாஸ் ஸ்டாப்டு நவ். She rarely left her spinning wheel to talk to anyone. So, she is spending time with the spinning wheel. So, அந்த ஸ்பின்னிங் வீல் இருக்கு இல்லையா அந்த நூல் நெய்வாங்க இல்லையா அந்த ஸ்பின்னிங் வீல். ஸோ அதில் தான் வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேர்லி ஷி வாஸ் டாக்கிங் டு சம்மன். ஸோ ரொம்ப ரேராக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்டையாவது பேசுகிறாங்க. அதர்வைஸ் ஷீ இஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஸ்பின்னிங் வீல். ஃப்ரம் சன் ரைசஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் ஸ்பின்னிங் வீல் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்.
So morning sun rise ஆனதுலேருந்து sun set ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த ஸ்பின்னிங் வீல் இருக்கு இல்லையா அங்கே அந்த ஸ்பின்னிங் வீல் பக்கத்தில் உட்காந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஷி வாஸ் ரிசைட்டிங் எ ப்ரேயர். ஸோ அந்த ப்ரேயரையும் என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.